வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு நியூஸையும் இன்ஃபர்மேஷனையும் இமிடியேட்டாக போஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச அப்ளிகேஷன். ஆனால் அதை இப்போ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டீச்சர் மாணவன் ஓட்டம் அப்படின்ற பிரச்சனை வந்தது. அது உண்மையா பொய்யா அப்படின்றத தெரியறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் தன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதை பெருசாக்குனாங்க. அது மட்டுமா, டீச்சர் இறந்துட்டாங்க, மாணவன் செத்துட்டான் அப்படின்ற நியூஸும் உண்மையா பொய்யானே தெரில, அதையும் ஷேர் பண்ணாங்க. இதை வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணாங்க. அண்ட் போன வாரம் டீச்சர் அப்படின்னா இந்த வாரம் மாட்டியிருக்கிறது எழில் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் பேசின சாதாரண கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணி ட்ரெண்டிங்காக, அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஐ சப்போர்ட் எழில்னு சொல்லி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் இந்த சாதாரண விஷயத்தை பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறதுனால ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு முக்கியமான குற்றவாளி நாம தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப்பில் வர தகவல்கள் நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ், கான்வர்சேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அந்தரங்கமான, ரொம்ப பர்சனலான, ரொம்ப இன்டிமேட்டான விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பப்ளிக் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் மிட் ஒரு 20-30 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க அதிகமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் வந்து எப்படி புரளி பேசுவாங்க, ரூமர்ஸ் கலப்புவாங்க, அப்புறம் பின்னால் பேசுறது பேக் பைட்டிங்கு, ஒருத்தவங்களை வந்து பிடிக்கல அப்படின்னா எவ்வளோ அவங்கள பற்றி தப்பான ஒப்பீனியன் க்ரியேட் பண்ண முடியும்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக, இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இந்த வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்கிங் மூலயமா ஒருத்தவங்களுடைய அந்தரங்கத்தை அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் வெளியிடுறது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். இது அறிவு குறைபாடு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இமெயிலை கண்டுபிடிச்சவர் தமிழர் தான். தமிழில் வந்து பல்வேறு எழுத்துக்களை வந்து கணினி வடிவத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து இன்றைக்கி வந்து அதுலேயே பல மாற்றங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்க என்ன மதிக்கலை, ஆனால் வேறு ஒருத்தவங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நான் அவங்கள எப்படி பழி வாங்குவேன்னா ரொம்ப ஈஸியான வழி, அவங்கள பற்றியோ இல்லை அவங்களோடைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ அதை தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ பரப்பி விட்டுறது. இந்த வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ செய்திகளை பரிமாறிக்கலாம், பொது தகவல்களை தெரிஞ்சிக்கலாம், அதில் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவோ இருக்குது. ஆனால் நாம் வந்து ரொம்ப வக்கரத்தனமாக அதை பயன்படுத்துகிறோம். இது வந்து பழி வாங்குறதுக்கோ இல்லை சண்டை போடுறதுக்கோ ஆன களம் இது கிடையாது. ஏன்னா இது யார் யாருக்கோ பகிரப்படுது, எங்கெங்கேயோ ரீச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்போ சமீபத்தில் அந்த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் எலாப்பான விஷயம் வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ போட்டு இவங்க தான் அந்த டீச்சர்னு சொல்கிறதுனால அந்த டீச்சரும் எங்கேயோ பாதிக்கப்பட போகிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஃபோட்டோ போடப்பட்ட இந்த பொண்ணு வாழ்க்கையும் பாதிக்கப்பட போகுது. பெண்கள் வந்து தங்களுடைய புகைப்படங்களை போடுறது, அதிலும் வந்து எப்படியான படங்கள் போடக்கூடாதோ அதை போடுறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியாக ஒரு பிரச்சனை ஆன பிறகு தான் நாம் வந்து விழித்து கொள்ள வேண்டுமா? ஒரு ஹாட் நியூஸ் கிடைக்குதுன்னா அது ஒன்ஸ் ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்ப்ரெட் பண்ணேன்ற ஒரு கெத்து வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் அது வந்து டாப்பில் போயிட்டுருக்கு. இப்போது ஒருத்தன் அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணானா நெக்ஸ்ட் அடுத்ததில் ஒரு 4-5 பேர் கேட்குறாங்க, என்னடா யார் சொன்னதுதான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான்டா அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவர் ஒரு கெத்து காட்டுறதுல வந்து அவங்க வந்து நம்பர் ஒனில் இருக்காங்க. ரொம்ப கேவலமான முறையில் வாழ்க்கையில் அவர்களோடு நம்பி பழகுகிற பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கும் அவங்க வாழ்க்கையவே வந்து ஆபத்துக்கு உள்ளாக்குறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அவங்களே கூட பின்னாடி நினச்சி பார்க்கும்போது நாம் வந்து இவ்வளோ ஒரு கேவலமான மனிதனாக இருந்திருக்கிறோமா அப்படின்னு யோசித்தாங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியை வெல்லவே முடியாது. அந்த குற்ற மனம் அவர்கள் சாகும் வரை கூட இருக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய திட்டமிட்ட கொலைகாரர்களாகவும் குற்றவாளிகளாகவும் அவர்களை உருவாக்கும். இந்த சமுதாயத்தில் ஒரு மனுஷன் நான் என்ன பண்ணுறேன், எந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லதும் பண்ணுறதில்ல. இன்னொருத்தரோட அந்த ப்ரைவசியில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் உன்னால் இருக்க முடியுமா? ஒரு பேசிக்காக நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் சமுதாயத்துக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பாஸ் பண்ணி ஷேர் பண்ணி என்டர்டெயின் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் சார். இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஒருத்தரும் பண்ணால் தான் அது மொத்தமாக நிறுத்த முடியும். இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட நபரை வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது, பழி சுமத்த முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த விளையாட்டை ஸ்டாப் பண்ணாதாங்க மொத்தமாக சமுதாய சீர்திருத்தம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நடக்கும்.